வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த பதிவில் காலச்சக்கரத்தில் 11வது ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசியோட வாழ்க்கை, அதே மாதிரி உங்களுடைய திருமணம், குடும்பம், உங்களுடைய தொழில், உங்களுடைய வாழ்க்கை பலன்கள் எந்த மாதிரி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். கும்பராசி காலச்சக்கரத்தில் 11வது ராசி, கால புருஷனோட கணுக்கால்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தர ராசி, வாயு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதாகவும் ஆண் ராசியாகவும் பார்க்கப்படுது. இந்த கும்பராசியோட அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு சனீஸ்வர பகவான், அவிட்ட 3-4 பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதம், இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கக்கூடியதான் கும்பராசி. கும்பராசி அன்புகள் நீண்ட ஆயுள் உடையவங்களாகவும், புருவங்கள் அழகாக இருக்கும், மூக்கு அகன்றிருக்கும், கழுத்து சிறுத்திருக்கும், புன்சிரிப்போடு சலரமாக பேசக்கூடிய குணம் கொண்டவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க. ஆனால் முன்கோபம், பிடிவாதம் இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். ஆத்மபலம், மனோதிடம் கொண்டவங்களாகவும், நியாயத்தை தைரியமாக எடுத்து சொல்லவங்களாகவும் இருப்பீங்க. மனப்பக்குவங்கிறது உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். பிடிச்சவங்ககிட்ட நல்லா பேச தெரிஞ்ச நீங்கள் பிடிக்காதவங்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டீங்க. மேலே இந்த கும்பராசி அன்புகள் உங்கள் வாழ்வில் எந்த மாதிரி பலனை பெறப்போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை அடுத்தடுத்து நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக கூட அந்த விஷயங்களில் ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும். அந்த வகையில் இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரி அவர்களை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் தொலைபேசி மூலமாக கூட தீர்வு காண முடியும். அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் இருக்கக்கூடிய பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். முதலாவது கும்பராசி அன்பர்களோட தோற்றம் பார்க்குறப்ப உங்களுடைய கை நீண்டு அழகாக இருக்கும், மென்மையாகவும் இருக்கும். அதே மாதிரி முட்டை வடிவிலான முகத்தோற்றம் கொண்டவங்களாக இருப்பீங்க. உங்களுடைய கழுத்து, முதுகு, முகம், தலையில் மச்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு பல பேருக்கு ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி கும்பராசிக்காரங்க உங்களுடைய வீட்டு செலவை கூட புத்திசாலித்தனமாக தான் செயல்படுவீங்க. முடிஞ்ச வரைக்குமே செலவை குறைச்சிக்க பார்ப்பீங்க. உங்களுடைய நண்பர்களை விட உங்களுடைய எதிரிகளோட எண்ணிக்கைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அசையும் அசையா சொத்துக்களும் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கு. எப்போதுமே பணமாக நடமாட்டம் இருக்கக்கூடிய நபராக தான் இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு 25 வயசுலேருந்து யோகம் ஆரம்பிக்கும். 25, 28, 40, 45, 51, 63 வயசுகளில் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். இருந்தாலும் சிறப்பான யோகங்கிறது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். செலவை குறைக்குங்கிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் சொத்து சேர்க்கக்கூடிய யோகங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வேலைன்னு பார்க்குறப்ப இந்த பொறியாளர், விஞ்ஞானம், கல்வித்துறை, வாகனம் தொடர்பான பணிகளை நீங்கள் ஈடுபடுத்த நல்லது. அதே மாதிரி நீங்கள் சிறப்பான இடத்தை உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும். அரசு வேலை, சமுதாய சேவை, இதெல்லாம பேரும் புகழும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். எந்த வேலை செஞ்சாலுமே அதில் புதிய நுணுக்கங்களை கண்டறியக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதன் மூலமாக புகழ்ச்சி அடையக்கூடியவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய காதல் வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய காதல் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உண்மையான காதலராக தான் இருப்பீங்க. காதல் தான் வாழ்க்கைங்கிற அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கம்மி தான். காதலை பற்றி உங்களுடைய கற்பனைங்கிறது பல விதத்தில் இருக்கும். நீங்கள் கற்பனை செய்கிறதுல ரொம்ப வித்தியாசமானவங்களாக இருப்பீங்க. புரிந்து கொள்வது, புரிஞ்சிருக்கக்கூடியது எல்லாமே காதல் தாங்கிறத நம்புவீங்க. காதலுங்கிறது மன ரீதியான உணர்வுங்கிறத மதிப்பீங்க. அதே மாதிரி காதல் விஷயங்களை வெற்றிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கும்பராசிக்காரங்க எளிதில் எதிர்பாலினத்தவரோடு ஈர்க்கக்கூடிய சக்திங்கிறது உங்ககிட்ட இருக்கும். உயர்ந்த பதவியில் அமர்ந்த பின்னாடி தான் உங்கள் காதலை தெரிவிக்கிறது நீங்கள் நல்லது. அதே மாதிரி கும்பராசி அன்பர்கள் தொழில்னு பார்க்குறப்ப கும்பராசிக்காரங்க ஜாதகப்படி வியாபாரத்தில் அதிக நாட்டம் கொண்டவங்களாக இருப்பீங்க. இந்த வணிகம், தொலைக்காட்சி தொடர்பான வேலைகளை ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதிக லாபம் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். அதே மாதிரி சினிமா துறையில் கூட பெரிய புகழ் அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இருக்குது. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த கருப்பு, நீளம், பச்சை நிறம் வந்து அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். இந்த நிறங்களான ஆடைகளை நீங்கள் அணிந்திருந்தால் மனசுக்கு அமைதி கிடைக்கும். எப்போதும் கருப்பு இல்லைன்னா நீல வண்ண கைக்குட்டையாவது வச்சிருக்கிறது லாபத்தை தரும். எல்லா நேரத்தில் அணிய ஆடைகளுமே இந்த 3 நிறங்கள் ஏதாவது ஒரு நிறமாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கை அதிர்ஷ்டம் நிறைஞ்சுதான் இருக்கும். அதே மாதிரி கும்பராசி அன்பர்களோட நட்புன்னு பார்க்குறப்ப இந்த ரிஷபம், மிதுனம், கன்னி, துலா, மகர ராசிக்காரங்க நண்பர்களாக இருக்கலாம். மேஷம், கடகம், சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் எதிரிகளாக தான் இருப்பாங்க. உங்ககிட்ட எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கும்பராசிக்காரங்க நண்பர்களை விட உங்கள் வாழ்க்கையில் எதிரிகள் தான் அதிகமாக இருப்பாங்க. கும்பராசிக்காரங்க நண்பர்கள் மூலமாக வரவுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய இல்லற வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப தனக்குன்னு ஒரு கொள்கையில் வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க, தன்னோட துணையும் அதே மாதிரி கடைபிடிக்கணுங்கிற எண்ணம் உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் பழகிறதுக்கு இனிமையானவங்க, மனதைரியம் கொண்டவங்களாகவும் இருப்பீங்க. தன்னோட துணையை ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுருக்கக்கூடியவங்க. கும்பராசிக்காரங்களுடைய காதல், தாம்பத்தியம் இது எல்லாமே நல்லா தான் இருக்கும். உங்களுடைய
பல விஷயங்களில் புதுமைங்கிறது அதிகமாக இருக்கும். மிதுனம், துளா, விருச்சிகம் இந்த கும்பராசிக்காரங்க பிறந்தவங்க உங்களுக்கு துணையாக இருந்தால் இல்லறம் நல்லறமாக அமையும். அதே மாதிரி நீங்கள் நல்ல காதலராக துணையாக உங்களால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய பலவீனம் என்னென்னு பார்த்தா இந்த கும்பராசிக்காரங்க கொஞ்சம் சோம்பேறித்தனம், அப்பப்போ பேராசை குணம் எட்டி பார்க்கும். இதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. நடந்து முடிஞ்ச விஷயத்தை நினச்சி நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டே இருப்பீங்க. இதை தவிர்த்துடுங்க. யாராவது எதை சொல்லிட்டாலும் உடனே மனசு உடஞ்சி போயிடுவீங்க. பயணம் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எந்த பயணமும் உங்களுக்கு நன்மை தராதுங்கிறத நினச்சிக்கோங்க. இதனால தான் பண நஷ்டமும் நேர விரைவும் நடக்குது. உங்களுடைய லட்சம் நிறைவேறும்னா எந்த விதமான நடவடிக்கையும் நீங்கள் மேற்கொள்வீங்க. சுதந்திரத்திலையோ நடவடிக்கையிலையோ வேற யாரும் தலையிட அனுமதிக்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்கள் மனசில் அப்பப்போ தீய எண்ணம் ஏற்படாமல் இருக்கணும்னா இந்த சனிக்கிழமை வியாழக்கிழமைகளை விரதம் இருக்கிறதும் ஏகாதசி பிரதோஷ நாட்கள் விரதம் இருந்துட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பார்க்குறப்ப கும்பராசிக்காரங்க நல்ல உடல்நலத்தில் தான் ஆயுளுக்கும் இருப்பீங்க. உங்களுடைய கடின உழைப்பு உங்களை உகந்தவங்களாக மாற்றும். இருந்தாலும் உங்களுக்கு நோய்ங்கிறது அப்பப்போ வரும். இந்த வயிற்று வலி, ஒத்த தலைவலி, தொற்று நோய் இதெல்லாம் அதிகம் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு நோய் வந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, அது தானாகவே சரியாகிடும். அதே மாதிரி உங்களுக்கு இதை குணப்படுத்தக்கூடிய திறன்கிறது உடலுக்கு இருக்குது. கும்பராசிக்காரங்க பலமானவங்களாக தான் இருப்பீங்க. காலில் அப்பப்போ பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். வயிறு, பல் சம்பந்தமான நோய்கள் அப்பப்போ வரும். ரத்த சோகை, வாயு கோளாறு, தோல் நோய், இதய நோய்க்கும் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. உடல்நலம் நல்ல நிலையில் இருக்கணும்னா சரியான சத்துணவுகள் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்டு வந்தாலே போதும். வைட்டமின் பி, சி, தாது நிறைஞ்ச உணவுகளையும் அதிகம் எடுத்துகிட்டு வாங்க. கும்பராசிக்காரங்க தங்களுடைய கடின உழைப்பு மூலமாக பல வெற்றிகள் அடையக்கூடியவங்க. அவங்களோட எண்ணம் தூய்மையாக தான் இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மின்சாரம், திரவம் இதிலெல்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அது முழுசாக செஞ்சு முடிப்பீங்க. அதில் அதிக ரசனை கொண்டவங்களாகவும் இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கல்வின்னு பார்க்குறப்ப பெரும்பாலும் நீங்கள் விஞ்ஞானம், ஆராய்ச்சி, விமானப்பட, பிஎட் படிப்புகளை படிச்சிங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். கூடவே பொறியாளர், விஞ்ஞானம், கல்வித்துறை, வாகனம் மாதிரி பணிகளை ஈடுபடுத்து நல்லது. இந்த பணியில் சிறப்பான இடத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அரசு வேலை, சமுதாய சேவையில் பேரும் புகழும் கிடைக்கும். எந்த வேலை செஞ்சாலும் அதில் புதிய நுணுக்கங்களை கண்டுபிடிப்பீங்க. அதனாலேயே நீங்கள் புகழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வீடு, குடும்பம்னு பார்க்குறப்ப கும்பராசிக்காரங்க எந்த ஒரு காரியத்தை செய்யணுன்னாலும் முடிவெடுத்துட்டிங்கன்னா குடும்ப சூழ்நிலை, நேரம் இதெல்லாமே நினச்சி பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்காக எதை செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தை, பெண் குழந்தையா இருந்துட்டா பெரும் புகழும் சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு அமையும். உங்கள் வாழ்க்கையில் கடின உழைப்புக்கும் அதே மாதிரி மனோதிடத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு கடினமான வேலையாக இருந்தாலுமே எளிதாக முடிச்சிடுவீங்க. இரும்பு, எக்கு சம்பந்தமான துறை, புதைப்பொருள் ஆராய்ச்சி இதில் எல்லாமே உங்களுக்கு நாட்டம் இருக்கும். மன வாழ்க்கையில் வாழ்க்கை துணையால் நல்ல வாய்ப்புகள் பெறுவீங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி கருத்து வேறுபாடு இருக்கலாம். குடும்ப பற்று உதவும் உங்களுக்கு பல சமயங்களில் குறைவாக தான் இருக்கும். சமுதாயத்தில் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. பண நிலையை பொறுத்த மட்டும் நீங்கள் சிக்கனமாக இருக்கக்கூடியவங்க, ஆடம்பரம் தவிர்த்துடுவீங்க. சேமிப்பு இருக்கும், ஆனால் தேவைக்கேற்ற மாதிரி வசதிகளை உங்களால் உண்டாக்க முடியும். பிள்ளைகளால் பெருமைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஒரு சிலருக்கு வம்பு வழக்குங்கிறது ஏற்படலாம். பிள்ளைகளுக்கு நற்பலன்கிறது உங்கள் வாழ்க்கையில் நல்லா தான் இருக்குது. பொதுவாக வாழ்க்கையில் பிற்பகுதி தான் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இந்த வெள்ளி, சனிக்கிழமைங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக இருக்கும். மேற்கு திசைங்கிறது உங்களுக்கு நல்லது. இது எல்லாமே உங்களுக்கு பொதுவான பலன் தான். அதே மாதிரி சனியோட நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பலவிதமான பலன்கள்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். கும்பராசிங்கிறது காலபுருஷனோட 11வது வீடாக இருக்கிறதால லாப இடம் வாழ்வில் பிற்காலத்தில் சுகங்கள் கூறக்கூடிய இடமா இருக்குது. கூட அதோட குறியீடாக இருக்கிறதால தனத்தை குறிக்கக்கூடிய ராசி அதுதான். சனி ராசி அதிபதியாகவும் இருக்கிறதால குடத்தில் உள்ள என்ன இருக்குங்கிறத திறந்து பார்த்தா தான் தெரியும். அது மாதிரி தான் நீங்கள் உங்கள் மனசில் என்ன இருக்குங்கிறதே தெரிய முடியாது. தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் பேசினா மட்டும்தான் உங்கள் மனசில் என்ன இருக்குதுங்கிறதே தெரிய முடியும். நல்ல தைரியமான பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுப்பீங்க. வீடு, வண்டி, யோகனுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அதிகமாக பெண்கள் தான் எதிரிகளாக இருப்பாங்க. நல்ல ஆளுமை திறன் கொண்டிருக்கக்கூடிய மனைவிங்கிறது உங்களுக்கு அமைவாங்க. கும்பராசிக்காரங்க சனி அதிபதியை கொண்டவங்க. கடும் உழைப்பாளிங்க. நேர காலம் பற்றி கவலைப்படாமல் உழைக்கக்கூடியவங்க. உங்களோட மிகப்பெரிய பலமே கடின உழைப்பு தான். உழைப்பால் முன்னேறி எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அதுக்குன்னு தலைகணம் பட மாட்டீங்க. நகைச்சுவை உணர்வு, தகவமைப்பு பண்பு இது எல்லாமே கொண்டவங்க. மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறதை நீங்கள் வெறுப்பீங்க. சனி ராசிநாதனை கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் கால பைரவரையும் தொடர்ந்து வழிபட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி திருக்குற்றால நாதரையும் நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் நன்மைங்கிறது அதிகமாக நடைபெறும்.
கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய குணத்தாலே உங்களுடைய வாழ்வுங்கிறது சிறப்பாக அமையும். இயல்பாகவே உயர்ந்த சிந்தனை, நல்ல குணங்களை கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சுதந்திரமாக தான் செயல்படுவீங்க. தனக்குன்னு ஒரு தனி விதியை வகுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ தெரிஞ்சவங்க. சம்பிரதாயங்களையும் கூடவே மதிக்க தெரிஞ்ச நீங்கள் சமுதாயத்தால் எல்லாரோலையும் போற்றப்படக்கூடிய இடத்துல தான் இருப்பீங்க. மற்றவங்களையும் சகோதர சகோதரி மாதிரி நினைக்க தெரிஞ்ச உங்களுக்கு மற்றவங்களோட உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி புத்தி கூர்மைங்கிறது உங்ககிட்ட அதிகமாக இருக்கு. எளியவங்களுக்கு எளியவங்களாக பழக்கக்கூடிய நீங்கள் ஒற்றுமைக்காக பாடுபடுவீங்க. ஒவ்வொரு குடிமகனும் எப்படி இருக்க வேணுங்கிறதுக்கு உதாரணமே இந்த கும்பராசி அன்பர்கள் தான். நன்றி நண்பர்களே.